हाय फ्रेंड्स, वेलकम टू सवाद किचन। इन्नैक्कु नम्म किचन सूपरान ஒரு ரெசிபி பிரியாணி ஸ்டைல்ல தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க। அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இஞ்சி பூண்டை அரைச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிட்டேன், அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கிறேன். நான் ரெண்டு டம்ளர் பொன்னி அரிசியில் சாதம் செய்கிறேன், தக்காளி சாதம். நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாவை சேர்த்திக்கோங்க. இதை நம்ம தண்ணி சேர்த்தி அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, அரைச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன உடனே மூணே மூணு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி லீஃப், அதாவது இந்த பிரிஞ்சி இலை, அடுத்தது ஒரு மூணு கிராம்பு, இதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இந்த அன்னாச்சி மூக்கு, இதெல்லாம் வேண்டாம் தேவையில்லை நினச்சிங்கனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வாங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன பிரிஞ்சி லீஃபாக இருக்கிறதுனால அதை ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அடுத்தது மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் முழுசாகவே. வெங்காயம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா ரெட் கலராக பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளி சாப்பாடுக்கு நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சாதத்துக்கு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்திக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதோட இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, இதுலேயே நம்ம கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன். அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து சாதம் வந்து சாஃப்டாக இருக்கும், அதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நான் ரெண்டு டம்ளர் தான் செய்கிறனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு நாலு டம்ளர் ஆட் பண்ணணுன்னா ஒரு அரை டம்ளர் தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் ஹாஃப் லெமன் வந்து ஆட் பண்ண போகிறேன், அதை நம்ம வந்து அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு டம்ளருங்கிறதுனால நான் ஹாஃப் லெமன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மூணு டம்ளர் செய்யும்போது நீங்கள் ஒரு லெமனே ஃபுல்லாக, மூணோ நாலு டம்ளர் செய்யும்போது நம்ம நீங்கள் ஒரு டம்ளர் சாரி ஒரு லெமன் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. சீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்காச்சு. அடுத்தது புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இது பச்சை வாசம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் தண்ணி சேர்த்து உப்பு பார்த்துட்டு மறுபடியும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேம் குறைச்சலாக வச்சு கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் அரிசி வந்து கழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், 2 டம்ளர் அரிசி. ஓகே, இப்போது பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துவேன். இதில் வந்து 3 டம்ளர் பிடிக்கும், அதனால் ஆட் பண்ணிட்டேன். இனி 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். இனி 1 டம்ளரும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நல்லா திருப்பி விட்டு நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ லிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெயிட் போட்டுடலாம். இப்போ 2 விசில், அவங்கவுங்களுக்கு ரைஸ்க்கு எவ்வளோ விசில் விடுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். என்னோடய ரைஸ் நான் என்னோடய அரிசி வகை பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டால் தான் சாஃப்டாக வேகும், கரெக்டான பொறுப்பாக தான் வரும். அதனால் நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வா, சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். திருப்பி விட்டுடலாம் நல்லா ஃபுல்லாக. எப்போவுமே தக்காளி சாதம் அறுவை செய்தால் தான் இந்த மாதிரி ரைஸ் வைக்கும்போது நல்லா திருப்பி விட்டு தான் சர்வ் பண்ணணும். வா, செம்ம ஹாட், சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.